பார்த்துங்க, நேற்று வரும்போது இந்த பக்கம் பேரிகார்டு சாஞ்சிருந்தது, இன்னைக்கு அந்த பக்கம் பேரிகார்டு எவனோ தட்டி விட்டு போயிருக்கான், சாயலை நல்லாவே தெரியுது. அதே மாதிரி அப்படி கொஞ்சம் பின்னாடி பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு குட்டி கடல் இருக்கு, கொலச கடல் லெஃப்ட் சைடு இருக்குன்னு பார்த்தா லைட் சைடில் இருக்கு. என்ன அப்படியா? ஆமா, தெரியாத மாதிரியே கேக்குறான் பாருங்க. நேற்று தான் அவன்கிட்ட சொல்லிட்டு போனாரு திறந்து விட்டாங்கன்ட்டு, தெரியாத மாதிரியே சீன் போடுவாரு ராஜா. தோகம் பூரா தண்ணி தான், தாமர பண்ணில இருந்து தண்ணி திறந்து விட்டாங்க. காலையில எனக்கு மெசேஜ் வேற வந்துச்சு, தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து மெசேஜ் வந்துச்சு 12 மணிக்கு. இந்த மாதிரி தாமிரபரணி ஆற்றுல தண்ணி திறந்து விட்டோம், கரையோரமாக இருக்கிறவங்களாம் வெள்ள நிவாரண இடத்துக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கருப்பு நிவாரண இடத்துக்கு யாரா போவாங்க? நீங்களாம் போயிட்டாங்க, ஏன்னா நீங்களாம் அங்கே இல்லையே. உங்கள் ஊருக்கெலாம் எப்படின்னு தண்ணி வரப்போகிறது இல்லை. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா இப்போ குளத்துக்கு நடுவில் வந்துருச்சு, ஆனால் இது குளம் கிடையாது, குளம் அந்த பக்கம் தான் இருக்குது. அங்கே போய் பார்ப்போம் எவ்வளோ தூரம் தண்ணி வந்திருக்குன்ட்டு. இந்த சைடில் வெட்டி விட்டாங்க, அதனால தான் இந்த சைடிலலாம் வந்திருக்கு. அதோ அங்கே தெரியுதுங்களா, அதில் வேணும்னே பண்ணிட்டாங்க அந்த பிளான்ட்டுக்காரங்க. காற்று பயங்கரமாக அடிக்குது, எல்லாருமே வேடிக்கை பார்க்குறதுக்கு தான் வந்திருக்காங்க. அதே தான், தண்ணி வந்திருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு தான் வந்திருக்காங்க. எல்லாம் நம்ம தெரு கேங்கு தான். நீங்கள் நேற்று உள்ள வீடியோ ஒன்று போடுறேன், இன்னைக்கு உள்ளதையும் பாருங்கள் எவ்வளோ தூரம் வந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இங்கே இங்கே 1 அடி 2 அடிக்குன்னு சொன்னோம், இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா 10 அடியில் வந்து நிற்கு. வழக்கம் போல் குப்பையாக தான் இருக்கு. நைட்டுலாம் இல்லை, சாயந்தரமே வந்துருச்சுட்டாங்களே. எப்படி கள ஆய்வில் ஈடுபடும் ஊர் மக்கள் ஒரு நாள் தான். நம்ம ஆறு குளம் தள்ளி விட்டாலும் ஒன்று தெரியுங்களா, ஒரு நாள் வடக்கு கிழக்கு நான் தள்ளி விட்டுட்டு இருந்தேன், மழை பண்ணிட்டு இருந்த கொடைய வச்சு தள்ளி விட்டேன். அங்கிருந்து ஒரு பெரிய நல்லா மூளை பிடிச்சி ஜவுரியோட ஜவுரியா வந்து நானும் கவனிக்க, அது ஜவுரிக்கு மேல இன்னும் வேலை யாரும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தாடி விட்டேன். அதாவது கையில வச்சு ஆகல இருந்து தள்ளி விட்டேன், திருப்பிட்டு திரும்பி வரணும். ஏறு, நான் சிட்டுக்குடி இப்பதான் வந்து பூச்சி எல்லாம் பிடிச்சிட்டு போகுது. இறை வேண்டுதான், இறை வேண்டுதான். அதான் மழை தண்ணி வந்தோடனே நிறைய பூச்சி இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, அதனால பறக்கவே முடியல. இருந்தாலும் வந்து வந்து சாப்பிட்டு போகுது. அதுக்கு உணவு வேணும்லாம் கரெக்டு. ஹோலிலாம் பாவம், எங்கள் வீட்டு உள்ளார வந்துருச்சு, உள்ளார வந்துட்டு என்னையா ஆனவனும் வந்து தொட்டி சாப்பிட்டு. ஆமாம், இல்லை இது நனைஞ்சிருச்சு, இல்லை நேற்று நேற்று எல்லா கோழியும் நனைஞ்சிருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ரோடை தாண்டியே தண்ணி வந்துருச்சு. என்ன ஒரு இன்னைக்கு நைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா முட்டளவு தண்ணி இருக்கும் இங்கே. எல்லோரும் வந்து வண்டிலாம் இங்கே தான் கழுவிட்டு இருப்போம். ரோட்டுக்கு மேலோடி தண்ணி போகிறது நல்லா தெளிவாக தெரியுது. அப்படியே க்ளோஸ்அப்பில் போவோம், தெரியுதா? ரன்னிங்கில் வருது எல்லாமே தண்ணி, வந்து ஓடுற தண்ணி தானா. இன்னைக்கு 12 மணிக்கு இந்த ஒயின் ஷாப் அப்பவும் ஓப்பனில் தான் இருக்கும் பார்த்துக்கோங்க. போன வருஷம் வந்த மலைக்கு இந்த மண்ணெல்லாம் கொட்டி போட்டு மேடை ஆக்குனாங்க, இந்த வருஷம் மலைக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில.
கல் எத்தனை அடி கல் எவ்வளவு தூரத்துல இருக்குன்ட்டு இடம் விற்பனைக்குன்னு போட்டு நம்பர் வேற போட்டுருக்கேன், யாரும் அந்த நம்பருக்கு டயல் பண்ணி கேட்டாதீங்க. தரவைக்குள்ள பிளாட் போட்டு வச்சிருக்கு, அங்கேயும் பார்த்தீங்க போட்டிருக்கு, இங்கேயும் போட்டிருக்குது. ஸ்விம்மிங் பூல் கட்டுறதுக்கான இடம் வேற ஒன்றும் இல்லை. இங்கே ஆல்ரெடி வீடு கட்டிட்டாங்க, அங்கே ஒரு வீடு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா குட்டி ஊரை பார்க்கும், கொலசம் இல்லை என்னமோ ஊரை பார்க்கும். இந்த பக்கமா ஒரு ரோடு இருந்துச்சு மழை வர்றதுக்கு முன்னாடி, இப்ப இந்த ரோடை எங்க இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியல, அடையாளம் தெரியாம காணாம போச்சு. எப்படியும் ஒரு 2 அடிக்கு மேல இருக்குன்னு நினைக்கிறேன். ஓ ஓகே, அங்க இருந்து தண்ணி எல்லாம் இங்கதான் வந்துட்டு இருக்குது. இதெல்லாம் மழை தண்ணி, இதெல்லாம் வந்து ஆத்து தண்ணி கிடையாது, மழை தண்ணி தான். குட்டி ஃபால்ஸாவே மாறிடுச்சு நம்ம குளசை. அரிய வகை பறவைகள் எடுத்து போடுறேன். நிறைய பறவைகள் இருக்கும், கலர் கலரா இருக்கும், என்ன வெரைட்டினே தெரியாது, எல்லாமே இங்க வந்துருவாங்க. இந்த பக்கமா மணப்பாடு வரைக்குமே தண்ணி பிடிதான் இருக்கும். இந்த பக்கமா பாத்தீங்கன்னா 2வது மதகு, எங்களுக்கு கழுங்கு தட்டி வர்றதுல 3வது, இது எங்க ஊருக்குள்ள இருக்கிறதுல 2வது, இது அதுவும் ஃபுல்லா நிறைஞ்சு வருது. எகிரிலாம் வெள்ளம் ஃபுல்லா நிறைஞ்சே போயிடுச்சு, நிறைஞ்சு 1 அடிக்கு மேல வந்திருக்கும். பைபாஸ் ஜங்ஷன் நல்லா இருக்காதுல்ல.